கிட்டத்தட்ட சித்தர்கள் பாட்டில சொல்லப்பட்ட அறுவடை காலம் 3.5 வருடங்கள்ல இருந்து 6 வருடங்கள் வரை. சினமன பீல் பண்ணிகளை பாவிக்கிற இதுகள் கத்தி, இந்த சீவரது, இந்த தடி, சினமன பதப்படுத்த சினமன் சமதரையில், யாழ்ப்பாணத்தில் அல்லது மத்திய மாவட்டங்களில் சமதரையில் இந்த வெதர் கண்டிஷனில் கருவாவை எங்களால் உற்பத்தி செய்ய முடியும் என்பதை 100% நிரூபித்துள்ளார். வணக்கம், நாங்கள் வேணியன். நாங்கள் எங்க வந்துக்கிறோம் என்று சொல்லி சொன்னா, யாழ்ப்பாணத்துல வந்து தற்காலத்துல வந்து இந்த கருவாச்செய்கை தொடர்பான பல்வேறுபட்ட முயற்சிகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அந்த வகையில இன்றைக்கு வந்து கருவாச்செய்கையை முயற்சிக்கும் மூலமாக வந்து புத்தக வெளியீடு இடம்பெற இருக்கின்றது. அதுல வந்து பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விடயங்கள் வந்து கலந்துரையாட இருக்கிறார்கள். குறிப்பாக மலைநாட்டுக்கு மட்டும்தான் கருவா பயிற்சி என்பது உரித்தானது என்றாக நாங்கள் இதுவரைக்கும் எண்ணியிருந்தோம். ஆனா இப்ப பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, எங்களுடைய யாழ்ப்பாணத்துல குறிப்பாக வடக்கு கிழக்கு எங்களுடைய பிரதேசங்களிலும் இந்த கருவாச்செய்கை என்பது ஆரம்பிச்சு கொண்டிருக்கிறது. அதுமான பல விளக்கங்களை நாங்கள் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போறோம். வாருங்கள் உறவுகளே, இப்போ நாங்கள் காணொலிக்குள்ள போவோம். இந்த காணொலிக்கு போறதுக்கு முன்னால எங்களுடைய இந்த வேர்ஷன் வரையறுக்கிறதுக்கு புதிதாக வந்திருக்கிறவர்கள் எங்களை வலையொலித்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்தும் எங்களோட காணொலியோடு இணைப்போம். வாருங்கள் உறவுகளே. இப்போ பார்த்தமண்டா உறவுகளே, இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து பல நூற்றாண்டு காலமாக இந்த கருவா பயிற்சிகையானது இடம்பெற்று வந்திருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து இதுவரைக்கும் வந்து கருவா பயிற்சிகையினுடைய ஒரு ஆரம்பம் இருந்திருக்கவில்லை. ஆனால் தற்சமயம் வந்து குறிப்பாக இந்த நூலை எழுதியிருக்கின்ற சுந்தரமூர்த்தி புவனகுமார் ஐயா அவர்களுடைய கிட்டத்தட்ட 10 ஆண்டுக்கு மேற்பட்ட அவருடைய இந்த பயணத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக வந்து எங்கெந்த பகுதிகளையும் வந்து இந்த கருவாச்செய்கையை மேற்கொள்ள முடியும் என்று அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அந்த வகையில் வந்து இன்று இந்த நூல் வெளியீடு கூட வந்து கருவா பயிற்சிகை மேற்கொள்ளக்கூடிய பயனர்களுக்கு வந்து ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த நூலும் இருந்து வந்திருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பான பல்வேறுபட்ட பதிவுகளையும் காட்சிகளையும் அறிஞர்களுடைய உரைகளையும் நாங்கள் தொடர்ந்தும் இந்த காணொலி வாயிலாக கேட்க இருக்கின்றோம். உறவுகளே, வாருங்கள் காணொலியோடு இணைந்திருப்போம். இந்த கருவாவை பொறுத்தவரையில் இது ஒரு எமது நாட்டுக்கே உரிய ஒரு சுதேச இனமாகும். கூடுதலாக பார்த்தீங்கள் என்றால் எங்களோட சிங்கராஜவன பகுதியில் நாங்கள் போனால் இந்த பயிரை அங்கே ஒரு இயற்கையாகவே கூடிய அளவில் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இது இந்த பொட்டானிக்கல் நேம் சினமோமம் வீரம், சினமோமம் ஜெயிலானிக்கம் என்றும் சொல்வார்கள். சிலோன் என்றதை ஜெயிலானிக்கம், அதாவது எமது நாட்டுக்குரிய பயிர் என்றதை குறிக்கும். இது ஒரு லோரேசிய குடும்பத்தைச் சேர்ந்த பயிர். இந்த சினமன் என்ற பெயர் என்ன மாதிரி வந்ததுன்னு நீங்கள் யோசித்திருப்பீர்கள். சினமன் கருவாக்குரிய ஆங்கில பெயர் சினமன். இதில் 3 பகுதிகள், இந்த தாவரத்தின் பகுதிகளில் இலை, பட்டை, வேர் முக்கியமான அந்த பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பிரதான பகுதியாக தாவரத்தின் பட்டை காணப்பட்டாலும் இந்த கருவா எண்ணெய், கருவா எண்ணெயும் ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். கருவாவிலிருந்து பெறப்படுற உற்பத்தி பொருள் கருவா எண்ணெய் வந்து இலைகளில் இருந்தும் பட்டையில் இருந்தும் வேரில் இருந்தும் பெற்றுக்கொள்ளப்படலாம். அந்த வகையில் இந்த பட்டையில் இருந்து பெறப்படுகிற எண்ணெயின் ஆக்டிவ் இன்கிரேடியண்டாக அந்த முக்கியமான இரசாயனமாக காணப்படுவது சினமல்டிஹைட். சினமல்டிஹைட் தான் அந்த பட்டையில் காணப்படுற ரசாயன பொருள். அதனால தான் நாங்கள் இதை சினமன் என்ற பெயர் அதுக்கு வந்திருக்கின்றது. லீஃபில் இருக்கிறது யூஜினோல் என்ற பொருள், வேரில் இருக்கிறது கேம்பர். இப்போ நாங்கள் கற்பூர தைலம் என்றும் சொல்கிறோம், நாங்கள் கேம்பர் தான் வேரில் இருக்கிறோம். அந்த அதாவது இந்த பொருளாதார முக்கியத்துவம் அந்த எண்ணெய் உற்பத்தியில் பட்டை மட்டும் இல்லை, இலை வேர் போன்றவையும் பயன்படுத்தப்படுகின்றது. சித்தர்கள் கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்னமே அவர்களுடைய செய்யுள்களில் தெளிவாக 1250 மருந்துகளில் இந்த கருவாப்பட்டை சேர்கின்றது. இந்த கருவாப்பட்டையை எப்படி மருந்துக்கு எடுக்க வேண்டும் என்று கூட அவர்கள் தங்களுடைய கோட்டேஷன்ஸ் செய்யுள்களில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பார்கள். அதில் வசந்த காலம் அல்லது முன்கோதை காலத்துல தான் இந்த கருவாப்பட்டை சேகரிக்க வேண்டும் என்றும், அந்த பருவகாலங்கள்ல அந்த கேம்பியத்தில இருந்து பட்டை வளர்ற வேகம் அதிகமாக இருக்கிறதாலையும் அதில் இருக்கிற ஓகனோலிப்டிக் கேரக்டர்ஸ் வேதிய சத்துக்கள் செறிவாக இருக்கிறதாலையும் வசந்த காலம் அல்லது முன்கோடை காலம் சிறந்த காலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் எங்களுடைய மருந்துகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை நீங்கள் இதை என்னென்ன விதமாண்ட 4 விதமாக குறிப்பிட்டுள்ளார்கள். 1, அந்நிய செலவாணியை ஈட்டித்தர மூலிகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2, முக்கியமான மருந்துகள்
பெரும்பாலான மருந்துகளில் நான் சொன்ன இலக்கமுடைய நிறைய மருந்துகள்ல இலவங்கப்பட்டை ஒரு முக்கியமான உண்டு. அதுல 250 பேரினங்கள் இந்த சினமம் என்ற ஜீனஸ்ல 250 பேரினங்கள் இருப்பதாகவும், இதுல ரெண்டு வகையான கருவாப்பட்டை, ஒன்று வைல்டு வெரைட்டி நாங்கள் காடுகள்ல இருந்து சேகரிக்கிறது, மற்றது முக்கியமானது சினமம் ஜெயிலானிகம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. நாங்கள் இந்தியாவில் எங்களுடைய பட்ட மேற்படிப்பை படிக்கும் போது அங்க மருந்து செய்யும் வைத்தியர்கள் எங்களிடம் கேட்பது இலங்கையிட கருவாப்பட்டை, அதுக்கு அதுல வேதிய சத்துக்களும் நறுமண பொருளும் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் தாங்கள் தயாரிக்கும் மருந்துகளுக்கு இலங்கையில இருந்து கொண்டு போற கருவாப்பட்டைக்கு மதிப்பும் அதுல குவாலிட்டியும் அதிகமாக இருக்கின்றது. அதே இந்த மருந்துகளை சேகரிக்கும் போது கூட சித்தர்கள் தெளிவாக கோட்டேஷன்ல சொல்லி இருப்பினம் இரும்பு கத்தியால சேகரிக்க கூடாது. அந்த காலத்திலே அந்த இன்டராக்ஷன்ஸ் அது நடைபெற்று அந்த கருவாப்பட்டையின் நிறமும் தரமும் குறைந்து விடும் என்றது காண்டி அந்த கருவாப்பட்டை சேகரிப்பதற்கு இரும்பு கத்தி பயன்படுத்த வேண்டாம் என்றும், ஹொப்பர் அல்லது பிரேஸ் சேர்ந்த கத்தியை மட்டும் சேகரிக்கிறதுக்கு அந்த சேகரிக்கிற டூல்ஸ் கூட சித்தர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருப்பார்கள். அடுத்தது ஹார்வெஸ்டிங் பீரியட், அறுவடை காலம். கிட்டத்தட்ட சித்தர்கள் பாட்டில சொல்லப்பட்ட அறுவடை காலம் 3.5 வருடங்கள்ல இருந்து 6 வருடங்கள் வரை வயதுடைய கருவா மரங்கள்ல இருந்துதான் இந்த பட்டைகள் சேகரிக்க வேண்டும் என்று. அப்ப அந்த மூலிகைகள் இன்னும் அந்த நூல் மதிப்பீட்டாளர் தெளிவாக குறிப்பிட்டிருந்த மூலிகைகள் எங்களை பொறுத்தமல்ல கலைகள், காலில் மிதிபடும் செடிகள் வரும் காலனை வென்றிடும் வெடிகள். அதாவது நீங்கள் கலை என்று தூக்கி போடுறதெல்லாம் நாங்கள் மூலிகையா பயன்படுத்துவோம். உதாரணம் கோரை, நீங்கள் அதை கோரை எடுப்பீங்க, கோரை கிழங்கு இன்றைக்கு எங்களுடைய மருத்துவத்தில நவீன ஆய்வுகளுக்கு கூட உட்படுத்தப்பட்டு கச நோய்க்கு தரமான ஒரு மருந்தாக கோரை கிழங்குன்ற சூரணம் அல்லது அதன் பவுடர் அல்ல அதுல இருந்து இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் பயன்படுத்தப்படுகிறதாக நிறைய ஆய்வுகள் சொல்லப்பட்டுள்ளன. கருவாயில் என்ற இந்த நூலானது நமது வட மாகாணத்திலே முதலிலே கூறின மாதிரி உலகளாவிய ரீதியிலே தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு வழங்கப்படுகின்றமே மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையிலே நாங்கள் நமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் திரு சுந்தரமூர்த்தி கோணகுமார் அவர்களுக்கு நமது விவசாய திணைக்களத்தின் சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று கேட்டால் நாங்கள் இதனை ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஏனென்னா எங்கள்கிட்ட ஏற்கனவே வட மாகாணத்திலே நாங்கள் பல இடங்களிலே கள விஜயங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த கருவா மரங்களை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அது தொடர்பான முற்று முழுதான அறிவினை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான தொழில்நுட்ப தகவல்கள் அடங்கிய ஒரு கையேடு எங்களிடம் காணப்படவில்லை. அந்த கையேடு ஏற்கனவே சிங்கள மொழியிலே மாத்திரம்தான் காணப்பட்டது. அதனை தமிழிலே மொழிபெயர்த்து எங்களை எமது திணைக்களத்திலே ஒரு பணிப்பாளராக முன்னாள் பணிப்பாளராக கடமையாற்றின திரு பெரியசாமி ஐயா அவர்களை கொண்டு இதனை செய்தது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த நூலினை நாங்கள் பயன்படுத்தி எமது விவசாயிகள் மட்டத்திலே அவர்களுக்குரிய தொழில்நுட்ப வழிகாட்டல்களை நமது தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுடைய ஊடாக மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதனை கருதுகின்றோம். என்ன ஒரு வாய்ப்பாக நாங்கள் இந்த நேரத்தினை இந்த நிகழ்வினை கருதி கொள்கின்றோம். ரெண்டாவது விடயமாக நாங்கள் இந்த கருவா செய்கையை நாங்கள் இப்போ பார்த்தோம் என்று சொன்னால் எங்கள்கிட்ட யாழ் மாவட்டத்திலே எல்லா பெரும்பாலான சகல பிரதேசங்களிலே வீட்டு தோட்ட அளவிலே காணப்படுகின்றது. அந்த வீட்டு தோட்ட அளவிலே நாங்கள் செய்ய பண்ணுகின்ற பொழுது எங்கண்ட ஏனைய இடங்களுக்கு அதனை விஸ்தரிக்கக்கூடிய நிலைமை இருக்கு என்பதுதான் இந்த ஒரு என்னன்னு சொல்கிறோம் அடையாளப்படுத்தலாக காணப்படுகிறது. முதல்ல ஏற்கனவே இருக்குது, அப்போ நாங்கள் அதனை துணிந்து விஸ்தரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது என்பதை நினைக்கிறேன். கடந்த வருடம் திரு புவனகுமார் ஐயா அவர்கள் எங்களுக்கு நிறைய பயிற்சிகளை எங்கள்கிட்ட பிரதேசத்தில் வட்டுக்கோட்டையிலே ஒழுங்குபடுத்தியிருந்தவர். அந்த பிரதேசத்தில் ஒழுங்குபடுத்தின நேரத்தில் இந்த இடங்களை கள விஜயங்களையும் அவர் மேற்கொண்டிருந்தார். கள விஜயங்களையும் மேற்கொண்டு அதை சரியான முறையிலே யாழ் மாவட்டத்திலே பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்பதற்கு உறுதுணையாக இருந்தார். போன வருடம் அவர் இங்கு வந்திருந்த பொழுது கருவா உற்பத்தியை பெருப்பிப்பதற்காக, அதாவது இந்த பிராந்தியங்களை பெருப்பிப்பதற்காக
தமிழ் பிராந்தியங்கள் பிறப்பிப்பதற்காக பல்வேறு நிறுவனங்களை பல்வேறு தனியார்களை தொடர்பு கொண்டு சிலது வேளை அவர்களை அம்பாரிய அனுப்பி பயிற்சி கர்வா ரிசர்ச் சென்டர்ல பயிற்சிக்கும் அனுப்பி இருக்கின்ற ஆட்களை இலவசமாக, அதே நேரம் அங்கிருந்து சீட்ஸையும் நர்சரி அதாவது சிறுகண்டுகளையும் இங்கே கொண்டு வந்து பல்வேறு திட்டங்களை செய்வர்களுக்கு தனியார்களுக்கும் கூட்டாக செய்வர்களுக்கும் பகிர்ந்து அந்த கர்வா உற்பத்தியை அதாவது சமதரையில் யாழ்ப்பாணத்தில் அல்லது மத்திய மாவட்டங்களில் சமதரையில் இந்த வெதர் கண்டிஷனில் கர்வாவை எங்களால் உற்பத்தி செய்ய முடியும் என்பதை 100% நிரூபித்துள்ளார் அவர். ஐயா அவர்கள் கூறியது போல இன்று யாரும் மறுக்க முடியாது. மிக மிக முதலாவது அதாவது நம்பர் ஒன் எக்ஸாம்பிள் யாழ் நகரில் ஜக்கத்தியல் எமது பாஸ்கரன் அவர்கள், திரு பாஸ்கரன் அவர்கள் ரிக்ஷா ஃபார்ம் டைரக்டர், அவருடைய ஃபார்ம் இதற்கு ஒரு நம்பர் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தோம்னா உறவுகளே, இந்த நிகழ்வில் வந்து கலந்திருந்த பல்வேறுபட்ட விருந்தினர்கள் வந்து இந்த கருவாச்சியினுடைய பல பயன்பாடுகள், அதனுடைய மருத்துவ குணங்கள் என்று பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அதுலேயும் வந்து இந்த கருவாவிலிருந்து செய்யப்படுகின்ற பல்வேறுபட்ட உற்பத்திகள் தொடர்பாக வந்து இந்த நூலை வெளியிட்டு புவனகுமார் ஐயா அவர்கள் அந்த பொருட்களையும் வந்து குறிப்பாக வெளிநாடுகளில் உற்பத்தி செய்கின்ற பொருட்களையும் இங்கு கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக குளிர்பானங்கள், அதே போன்று இனிப்பு வகைகள், பிஸ்கட் வகைகள், அதிலிருந்து செய்கின்ற ஏனைய குறிப்பாக ஷாம்புவாக இருக்கலாம், அதே போன்று உடலுக்கு உற்சாகம் அளிக்கின்ற பானம் மற்றும் பல்வேறுபட்ட பொருட்களை காட்சிப்படுத்தி இருந்தார். அதற்கான விளக்கங்களை எங்களுக்கு தந்திருந்தார். தொடர்ந்தும் நாங்கள் அந்த விளக்கங்களோடு இணைந்திருப்போம். வந்து நேச்சுரல் ஆயிலில் செய்கிற சுவிங்கம், இது வந்து யூஎஸ்ஏல செய்யணும். அந்த சுவிங்கம் வந்து ஆர்டிஃபிஷியல் சுவிங்கம் இருக்குது, நேச்சுரல் சுவிங்கம் இருக்குது. நேச்சுரல் ஆயில் இப்போ நேச்சுரல் ஆயிலில் ஆர்டிஃபிஷியலாகவும் சரிக்கலாம் அந்த காம்பனண்ட். அப்போ இது ஆர்டிஃபிஷியல் ஆயில், இது நேச்சுரல் ஆயில். அப்போ இது ரெண்டு விதமான ப்ராடக்ட், இதுவும் நேச்சுரல் ஆயில், இது நேச்சுரல் சாக்லேட் இல்லை, இதுவும் ஒரு தொடர் ஸ்வீங்கன் தான். ஓ, இது ஒரு டேப்லெட் ஃபார்மில் இருக்குது, அது இஸ் அ கம், கம் பேஸ்ட் இந்த டேப்லெட்டில் செய்திருக்கிறேன். மற்றது இது இதுவும் ஒரு விதமான சுக கேண்டி, சினமன், சினமனில் செய்வாரு. இது கிரீஸில் செய்வாரு, அது யூஎஸ்ஏல உண்டு, கொண்டு வந்து கனடா. ஓ, அதே மாதிரி இப்போ நாங்கள் ஸ்வீட்ஸ் எடுத்த மாட்டோம், கிரீஸில் செய்வது, இதுவும் யூஎஸ்ஏ. இது ஸ்விங்கை பொறுத்தளவில் மற்றது அவர் சாமான், இது பவுடர், இது ஒரு டச் ஹோலண்ட், இது ஒரு பிரெட் டோஸ் பேஸ்ட், ஒரு இது வந்து சினமனோட அவை இதை இதையும் பேசிருக்கேன், கொக்கோ பே பேஸ்ட்டாக போயிட்டுருக்கேன், ஸ்ப்ரெட் பண்ணேன். அது இது சினமன் சீரியல், இது சினமன் சீரியல் மார்னிங் போட்டில் ஆல்ரெடி சினமன் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இது சினமன் ஒளி ரசம், ஒளி ரசம் என்றால் இது வந்து நாங்கள் இளநீக்கில் விட்டு குடிக்கலாம், இதுக்கெல்லாம் இது வந்து வெரி ஹெல்த் பேதர், இட்ஸ் அ ஹெல்த் ஒன், ஃப்ளேவருக்கும் குடிக்கலாம், மெடிசன் மெடிசனல் பர்பஸும் குடிக்கலாம். இது ஒரு இது பவுடராக பட்டையை அதண்டாமல் சினமனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் மூன்று விதமாக, ஒன்று இந்த லீஃப் ஆயில், பாக் ஆயில், அல்லாட்டிக்கு இது வந்து ஒளி ரசம்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் மெதட் இருக்குது. இது வந்து நீங்கள் தண்ணிக்கில் விட்டோ, ஐஸ்கிரீமில் விட்டோ, அல்லது ஜோக்கட்டுக்கில் விட்டோ சாப்பிட்லாம். இது வந்து ஒரு லிட்டர், இப்போ இது பேக்கெட்னு சொன்னால் $10. இது லீஃப் ஆயில், இது ஒரு பாயில் பண்ணி வீட்டுக்கு ஒரு அரோமா தெரப்பி அந்த மாதிரி இது பண்ணுறது. மற்றது இது வந்து சாய் ஸ்ரப், சாய் ஸ்ரப் என்றால் இது வந்து நீங்கள் சினமன் ஆயிலும் காடமன் மற்றது க்ளவுஸ் அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாய், இந்த சாயை ஆக்கள் அவிச்சு குடிக்கணும். இது சிறப்பாக செய்திருக்கு. நீங்கள் டீயை காஃபியை போட்டால் அதில் ஒரு கரண்டி மேசை கரண்டியை விட்டால் சாய் ஃப்ளேவர் வரும், டேர்ட்டி சாய். மற்றது இது லீவ்ஸ் டேர்ட்டி சாய் அண்டு பிளாக் டீயும் சினமனையும் மிக்ஸ் பண்ணது. அதேமாதிரி சினமனோட நாங்கள் கணக்கை மிக்ஸ் பண்ணியிருக்கோம், கணக்கை இருக்கோம். இதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் அங்கே ப்ராடக்ட் எல்லாம். பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இது சினமன் பீல் பண்ணிகளை பாவிக்கிற இதுகள், கத்தி, இந்த சீவுறது, இந்த தடி, அந்த சினமனை பதப்படுத்து, சினமன் முதல் இதண்டை முதல் இதால் தட்டி இதண்டை வேணும், அதுக்கப்புறம் தான் தீவிரம். ஓ, மற்றது இது வந்து மஸ்கிட்டோ, மஸ்கிட்டோ ஸ்ப்ரே. ஓ, மற்றது இதுவும் நாங்கள் இந்த இது மெழுது, இது மெழுதிரி மாதிரி சரி கட்டி சினமன் ஆயிலை மிக்ஸ் பண்ணி பேர்ன் பண்ணுறது. அப்புறம் இதெல்லாம் அதுக்கு பாதிக்கிற சாமான்கள், டீ, லோட் ஆஃப் சினமன் டீ எல்லாம் உள்ளுக்கு வச்சுருந்தோம். இல்லை அதில் இது இது சினமன் குக்கி, இது குக்கி, இது சினமன் டோஸ்ட்,
சீரியல் சீரியல்